வெல்கம் டு வேலாஸ் ரெயின்போ. இன்றைக்கி நான் ரவா தோசை மிக்ஸ் தாங்க செய்ய போகிறேன். இது ஹோட்டலில் இருக்கிற டேஸ்ட்டில் இருக்கும். நமக்கு ரவா தோசை நல்லா லேஸாக வரும், நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இந்த மெஷர்மெண்ட்டில் போட்டிங்கன்னா பாருங்கள், இந்த கப்பில் ஒரு கப் அரிசி மாவு, கடையில் வாங்கின அரிசி மாவு தான். அதே அளவு ரவை, வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். 3 ஸ்பூன் மைதா மாவு எடுத்திருக்கேன். நிறைய மைதா மாவு போட்டிங்கன்னா தோசை லேஸாக வராது, அப்படியே கெட்டியாகிடும். கருவேப்பிலை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், இஞ்சி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் 1 துண்டு, 1 மிளகாய் சின்னதாக பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 கப்பில் தயிர், தேவையான அளவு உப்பு, எல்லாம் சேர்த்து இந்த பாத்திரத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை கைவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா மைதா மாவு கட்டி கட்டியாக ஆகிடும். ஃபஸ்ட்டு கரண்டியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கையில் கூட மிக்ஸ் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். நம்ம தோசை ஊற்றுறக்கு ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி இதை கலந்து வச்சிட்டோன்னா நம்ம தோசை ஊற்றும் போது கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம தண்ணி மாதிரி கரைச்சி வச்சாலும் அந்த ரவை வந்து ஊறினதுக்கப்புறம் கெட்டியாயிரும் மாவு. திரும்பவும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தோசையை ஊற்றிக்கலாம். லேசாக தண்ணி மாதிரி இருந்தால் தான் தோசை வந்து நல்லா லேசாக இருக்கும். கடையில் இருக்கிற ரவா தோசை மாதிரியே நல்லா தின்னாக வரும், கிறிஸ்பியாகவும் கிடைக்கும் நமக்கு. பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரண்டியில் கரைக்க முடியலைன்னா கை வச்சு கூட கரைச்சிக்கலாம். நம்ம இந்த மாதிரி கரைச்சி வச்சுட்டு சட்னியெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் தோசை ஊற்றிக்கலாம், கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு லிக்விடாக இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ கெட்டியாக தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சுக்கலாம். தோசைக்கல் நல்லா ஹீட் ஆகணும். நம்ம ஹீட் எல்லாமே ஊற்றணுன்னா அந்த ஓட்ட ஓட்டையே வராது, தின்னாக வராது, ஓட்ட ஓட்டையாக வராது, ஒரே இடத்துல சேர்ந்துக்கும் மாவு. அதனால் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஊற்றுங்க. எண்ணெயும் அதே மாதிரி 3 இல்லாட்டி 4 ஸ்பூன் எண்ணெய் விடணும். அப்போ தான் நல்லா முருகலாக வரும், இல்லாட்டி கருகி போயிடும். பாருங்கள், எண்ணெய் விட்டாச்சு. ஒரு 1 மினிட்ல 2 மினிட்ஸ் விட்டோம்னா நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், இப்போ வந்து இது திருப்பி போட தேவையில்லை, ஏன்னா இது தின்னாக தான் இருக்குது, ரெண்டு பக்கம் வெந்திருக்கும். வேணால் திருப்பி போட்டுக்கலாம், இல்லாட்டி அப்படியே கூட எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக கோல்டன் கலரில் கிறிஸ்பியாக வந்திருக்கு. இந்த ரவா தோசை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு நல்ல டிஷ்ஷோடு மீட் பண்ணுறேன்.